அஸ்லாம் வலைக்கும் இன்றைய தேதி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை ரொம்ப முக்கியமான ரொம்ப சந்தோஷமான நிறைய பேருக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது அறுபது வயதினருக்குண்டான எக்காமாவை வந்து ரினியூவல் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சட்டம் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ருக்கிறாங்க ஸோ அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது எயிட்டின் நம்பர் விசால் இருக்கக்கூடிய படிக்காத படிக்காத மீன்ஸ் காலேஜை விட குறைச்சலாக படித்தேன் டிப்ளமோ படிச்சுருந்தாலும் சரி டுவெல்த்து டென்த்து அல்லது படிக்காத யாராக இருந்தாலும் அறுபது வயதை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாக்க அவங்களுடைய இக்காமாவை ரினுவல் பண்ண முடியாது அவங்க கொய்த்தை விட்டு வெளியேறி வெளியே போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அமல்படுத்தியிருந்தாங்க இது வந்துட்டு வீட்டு தொழிலாளர்கள் அல்லாத மிச்சம் எல்லாேருக்கும் ஃபேமிலி விசாவுக்கும் இது பொருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட சட்டத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு பல தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு பொதுமக்கள்கிட்ட இருந்து பத்திரிக்கை ஆசிரியர்கள்ட்ட இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு வக்கீல்கள் தேர்ந்து டாக்டர்கள்டேருந்து மினிஸ்டர்ஸுங்கள்ட்டேருந்து பல எதிர்ப்புகளுக்கு அப்புறம் இந்த பதினான்கு மாதங்களுக்கு அப்புறம் கடைசியாக என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா இதுக்கு ஒரு முடிவு எடுத்து ஆகி ஆகி ஆகணும் அப்படின்ட்டு நம்மளுடைய பிரதமர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா வரைக்கும் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து மாதிரி சட்டங்களையும் கொடுங்க வரும் நாட்களில் அதுக்குண்டான முடிவு எடுத்துடலாம்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு முடிவுக்காக வேண்டி மக்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த வாரத்தில் வந்துடும் அடுத்த வாரத்தில் வந்துடும் அப்படின்னு ரொம்ப நெருக்கமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ சட்டம் வந்தது வேறு இடத்துல இருந்து அதுதான் இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னாக்க ஃபத்வா அண்ட் லாஜிஸ்டிக் லெஜிஸ்லேட்டிவ் கமிட்டி ஸோ இவங்க வந்து இந்த சட்டத்தை வந்துட்டு செல்லாதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணியிருக்காங்க இந்த சட்டம் வந்துட்டு நாங்கள் பேன் பண்ணிவிட்டோம் இனிமேல் வந்துட்டு அடிக்கலாம் அப்படின்னு அவங்க போட்ட சட்டமே செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஃபத்துவா மற்றும் அந்த சட்டக்குழு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க இந்த சட்டம் வந்துட்டு சட்ட ரீதியான அடிப்படையிலேயே இல்லை இது வந்துட்டு இந்த மாதிரி அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இக்கா இவங்க வந்து தடை செய்யவே கூடாது அப்படின்னு இந்த சட்ட ரீதியாக அடிப்படை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணமாகவும் ரெண்டாவது வந்து இந்த மேன் பவர் இருக்குது இல்லையா இந்த பவரோடைய ஒரு டேரக்டர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர் தான் இந்த சட்டத்தை போட்டார் அவருக்கு இந்த சட்டத்தை போடுவதற்கான அதிகாரம் கிடையாது அவர் வந்துட்டு அதிகாரப்பூர்வ நபர் கிடையாது இந்த சட்டத்தை போடுவதற்கு அதனால் அவர் போட்டது செல்லாது அப்படின்னும் சொல்லியும் ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் மிக்காமல் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சட்டத்தை கேன்சல் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் இந்த சட்டம் வந்து சட்டப்பூர்வமாக வெளியாகவில்லை அப்படின்னும் ஒரு செய்திகள் சொல்லப்படுது இதெல்லாம் பல தரப்பில் முடிவெடுக்கப்பட்டு ரொம்ப நாளாக பேசப்பட்டு கடைசியாக தான் முடிவெடுத்து வெளிவா வெளியானுச்சு ஆனால் இப்போ கேன்சல் பண்ணியிருக்கிறது பார்த்தோம்னா நம்ம பிரதமர் மூலியமாக நம்ம மினிஸ்ட்ரி மூலியமாக கேன்சல் ஆகலை இந்த சட்டமே செல்லாது அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகிருக்குது உங்களுக்கு புரிஞ்சிச்சு நினைக்கிறேன் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது அந்த பக்கம் போவாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இவங்க வந்து அதெல்லாம் இல்லை இனிமேல் போகலாம் அப்படின்னு சொல்லலை போகாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் நீ சொன்னது செல்லாது போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இத்தனை நாளாக பதினாலு மாதமாக வெளியானவர்களுடைய நிலைமை என்ன அறுபது வயதுக்கு கடந்து எத்தனையோ பேர் வெளியாக இருக்கிறதாக புள்ளி பார்த்தோம் அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியல இப்போது போகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய விற்காம முடிஞ்சு அந்த ஒரு மூணு மாதத்துக்கு விற்காம அடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க இவங்க மறுபடியும் என்ன செய்யலான்னு கேட்டாக்க பர்மனெண்ட் ரெசிடென்சி அடிச்சுக்கலாம் டெம்பரவரியாக இருக்கிறவங்க பெர்மனென்ட்டாக இக்காமாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அறுபது வயது கடந்தவர்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் வரக்கூடியவர்கள் இக்காமாவை எப்போதும் போல் ரெகுலராக ரினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபீஸு சம்மந்தமாக இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்க முடியுது ஸோ இதான் இந்த செய்தி தான் அவங்ககிட்ட நான் கொண்டு வரணும்னு நினச்சேன் இது வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி ரெண்டா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அமலில் இருக்குது அப்போவே நம்ம இந்த விஷயத்தை தெளிவாக பேசியிருந்தோம் அந்த வீடியோவை நான் இப்போ செக் பண்ணேன் ஏன்னா அதில் ஒரு கதை சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் அந்த கதை இந்த நேரத்துக்கு ரொம்ப மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோனுடைய லிங்கையும் நான் வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன் ஸோ அதை டச் பண்ணிவிட்டு அந்த வீடியோவிலையும் போயிட்டு அந்த கதை என்னங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அறுபது வயதினருக்கு உண்டான அந்த விஷயத்தையும் அவங்க இப்போ மறுபடியும் இந்த சட்டத்தை கேன்சல் பண்ணிவிட்டு திருப்ப அனுமதிச்சதுக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சியையும் நம்ம அந்த கதையில் பார்க்க முடியுது ஸோ அந்த வீடியோ வந்து அந்த அன்னைக்கு போட்ட நியூஸ் வந்து பதிமூணு நிமிஷம் அதில் ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கதை வருது அந்த பழைய க பழைய நியூஸை கேட்டுறாதீங்க ஸோ ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் உள்ள அந்த கதையை அவசியம் எல்லோரும் பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரியப்படுத்துங்க நன்றி